அன்பான குழந்தைகளே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். குழந்தைகளே, நாம என்ன பாடம் பார்க்க போறோம்? தமிழ் பாடம் பார்க்க போறோம். இன்னைக்கு நாம மூன்று எழுத்து சொற்கள் எழுத போறோம். எழுதலாமா? பென்சில் எடுத்துட்டீங்களா? மூன்று எழுத்து சொற்கள்ல முதல் சொல் என்ன அப்படின்னா மரம். மரம் எழுதலாமா? பாருங்க, மா போடுங்க, நேர்கோடு போடுங்க. இப்ப இந்த மூன்று எழுத்தையும்
என்ன சொல் கேட்கிறது? கடல். இது என்ன சொல்? கடல். கா ட எல் கடல். அடுத்த சொல்லுக்கு போலாம்னா, அடுத்த சொல் என்னது? ஓடம். அடுத்த சொல் என்னது? ஓடம். ஓப்பனிங் பார்க்கலாம் பாருங்க, கீழிருந்து மேல போய் டச் பண்ணி மறு கீழே வந்தாரு. இப்படி ஒரு வலை வளைச்சுக்கணும். வளைச்சுட்டீங்களா, ஃப்ரெண்ட்ல கை வச்சு ஃப்ரெண்ட்ல பென்சில வச்சு ஒரு அரைவட்டம் போடுங்க. போட்டீங்களா? போட்டதுக்கு அப்புறம் இந்த இடத்துல பென்சில வச்சு வளைச்சு உள்ள போய் பென்சில் எடுக்க கூடாது. அப்படி மறுபடியும் கீழே வாங்க, வெளியில வாங்க, உள்ள போய் வெளியில வாங்க. வெளியில வந்தீங்களா? வெளியில வந்ததுக்கு அப்புறம் இந்த இடத்துல பென்சில் வச்சு மறுபடியும் போடணும், வளைக்கணும். கீழிருந்து மேல போற மாதிரி வளைக்கணும். என்ன பண்ணணும்? கீழிருந்து மேல போற மாதிரி வளைக்கணும். வளைச்சிட்டீங்களா? வளைச்சிட்டு இந்த எண்ணில மறுபடியும் பண்ணணும், சின்னதா ஒரு அரை வட்டம் போடணும். சின்னதா என்ன பண்ணணும்? ஒரு அரை வட்டம் போட்டீங்களா? இப்ப இது என்ன எழுத்து? ஓ. இது என்ன எழுத்து? ஓ. என்ன எழுத்து? ஓ. ஓ பக்கத்துல பென்சில் வச்சுக்கோங்க, நேர் போடு போடுங்க. டூ லைன் டச் பண்ற மாதிரி ஒரு நேர் போடு போடுங்க. போட்டீங்களா? அடுத்தது கீழே பென்சில் வைங்க. கீழே பென்சில் வச்சுட்டீங்களா என்ன பண்ணணும்? ஒரு படுகொலை போடணும். என்ன பண்ணணும்? ஒரு படுகொலை போடணும். போட்டீங்களா? இது என்ன எழுத்து? டா. இது என்ன எழுத்து? டா. டாக்கு பக்கத்துல பென்சில் வைங்க பார்க்கலாம். நேர் போடு போடுங்க. போட்டீங்களா? நேர் போடு போட்டதுக்கு அப்புறம் கீழே பென்சில் வச்சு ஒரு படுகொலை போடு போடணும். கீழே பென்சில் வச்சு என்ன பண்ணணும்? ஒரு படுகொலை போடணும். போட்டீங்களா? இந்த இடத்துல பென்சில் வச்சு கீழிருந்து மேல போடுங்க. மேல போய் ஒரு நேர் கோடு போடுங்க. கீழிருந்து மேல போற மாதிரி ஒரு நேர் கோடு போட்டீங்களா? நேர பென்சில் வச்சு லைட்டா வளைச்சு கீழே வரும். லைட்டா வளைச்சு என்ன பண்ணணும்? கீழே வரும். கீழே வந்துட்டீங்களா மேல என்ன பண்ணணும்? புள்ளி. இப்ப இது என்ன எழுத்து? எம். இது என்ன எழுத்து? எம். பாருங்க, ஓ த இம். ஓடம். என்ன சொல்? ஓடம். ஓ த இம். ஓடம். ஓங்கிறது ஒரு எழுத்து, தாங்கிறது இரண்டாவது எழுத்து, மாங்கிறது மூன்றாவது எழுத்து. இந்த மூன்று எழுத்துக்களையும் சேர்த்து படிக்கும் போது என்ன சொல் கேட்கிறது? ஓடம். என்ன சொல்? ஓடம். அடுத்த சொல்லுக்கு போலாமா? அடுத்த சொல் என்னது? ஈசல். அடுத்த சொல் என்னது? ஈசல். பாருங்க, ஈ போடுங்க, நேர் போடு போடுங்க. டூ லைன் டச் பண்ற மாதிரி நேர் போடு போடுங்க. போட்டீங்களா? மேல பென்சில் வச்சு ஒரு படுகொலை போடு. போட்டீங்களா? அடுத்தது பாதியில கை வச்சு ஒரு நேர் போடு போடுங்க. பாதியில கை வச்சு என்ன பண்ணணும்? நேர் போடு. போட்டீங்களா? உள்ளையும் வெளியையும் என்ன பண்ணணும்? புள்ளி. புள்ளி வச்சுட்டீங்களா? இப்ப இது என்ன எழுத்து? ஈ. இது என்ன எழுத்து? ஈ. ஈக்கு பக்கத்துல பென்சில் வைங்க. பென்சில் வச்சுட்டீங்களா சின்னதா ஒரு நேர் கோடு போடுங்க. சின்னதா ஒரு நேர் கோடு போட்டீங்களா? மேல பென்சில் வச்சு ஒரு படுகொலை போடு போடணும். மேல பென்சில் வச்சு என்ன பண்ணணும்? படுகொலை போடு. போட்டீங்களா? அடுத்தது பாதியில கை வச்சு ஒரு நேர் கோடு. பாதியில கை வச்சு என்ன பண்ணணும்? ஒரு நேர் கோடு. போட்டீங்களா? கீழே இந்த இடத்துல பென்சில் வச்சு வளைச்சு அப்படி மேலே வளைச்சு மேலே போட்டீங்களா? அடுத்தது இந்த இடத்துல பென்சில் வச்சு ஒரு படுகொலை போடு போடணும். இந்த இடத்துல பென்சில் வச்சு என்ன பண்ணணும்? படுகொலை போடு. போட்டீங்களா? இப்ப இது என்ன எழுத்து? சா. இது என்ன எழுத்து? சா. இது என்ன எழுத்து? சா. சாக்கு பக்கத்துல பென்சில் வைக்கணும். சாக்கு பக்கத்துல பென்சில் வச்சுட்டீங்களா பாருங்க, கீழிருந்து மேல போற மாதிரி ஒரு வலை வளைச்சுக்கோங்க. வளைச்சுட்டீங்களா? ஃப்ரெண்ட்ல கை வச்சு ஒரு அரை வட்டம் போட்டுக்கோங்க. போட்டீங்களா? நாம இந்த இடத்துல வளைச்சுட்டோம்ல, இங்க கீழே இந்த இடத்துல பென்சில் வச்சு லைட்டா வளைச்சு மேல போகணும். லைட்டா வளைச்சு என்ன பண்ணணும்? மேல போகணும். மேல போயிட்டீங்களா? மேல புள்ளி வைக்கணும். இப்ப இது என்ன எழுத்து? எல். இது என்ன எழுத்து? எல். இப்ப இந்த மூன்று எழுத்தையும் சேர்த்து படிச்சா நம்மளுக்கு என்ன சொல் கேட்கிறது? ஈசல். என்ன சொல்?
ஈசல் பார்த்தேன் ஈ சா இல் ஈசல் ஈ சா இல் ஈசல் என்ன சொல் ஈசல் ஈசல்ங்கிறது மூன்று எழுத்து சொல் பார்த்தேன் ஈங்கிறது ஒரு எழுத்து சா சா அப்படிங்கிறது இரண்டாவது எழுத்து இல்லுங்கிறது மூன்றாவது எழுத்து இந்த மூன்று எழுத்தையும் சேர்த்து படிக்கும் போது என்ன சொல் கிடைக்கிறது ஈசல் என்ன சொல் ஈசல் அடுத்த சொல்லுக்கு போலாமா அடுத்த சொல் என்னது படம் அடுத்த சொல் என்னது படம் போடுங்க பா போடுங்க நேர்கோல் போடுங்க நேர்கோல் போட்டீங்களா கீழே இந்த இடத்துல பேசுற விஷயம் ஒரு படுக்கை போட்டுக்கணும் படுக்கை போட்டு போட்டீங்கன்னா அடுத்தது என்ன பண்ணணும் கீழிருந்து மேலே போற மாதிரி ஒரு நேர்கோல் போடும் போட்டீங்களா கீழிருந்து மேலே போற மாதிரி ஒரு நேர்கோல் இது என்னது பா இது என்னது பா இது என்ன எழுத்து பா பாவுக்கு பக்கத்துல பென்சில் பென்சில் வச்சுட்டீங்கன்னா டாப் நேர்கோல் போடுங்க நேர்கோல் போட்டதுக்கு அப்புறம் கீழே பென்சில் வச்சு ஒரு படுக்கை பென்சில் வச்சு ஒரு படுக்கை போட்டு போட்டீங்களா இப்ப இது என்ன எழுத்து டா இது என்ன எழுத்து டா டாப் பக்கத்துல பென்சில் வைங்க பென்சில் வச்சுட்டீங்கன்னா பாருங்க நேர்கோல் போடுங்க நேர்கோல் போட்டீங்கன்னா கீழே பென்சில் வச்சு ஒரு படுக்கை போட்டு படுக்கை போட்டு போட்டீங்கன்னா மறுபடியும் என்ன பண்ணணும் ஒரு நேர்கோல் நேர்கோல் போட்டதுக்கு அப்புறம் மேல பென்சில் வச்சு லைட்டா வளைச்சு கீழே வரணும் கீழே வந்துட்டீங்களா மேல என்ன பண்ணணும் புள்ளி வைக்கணும் மேல என்ன பண்ணணும் புள்ளி வைக்கணும் இப்ப இது என்ன எழுத்து இம் இது என்ன எழுத்து இம் பாருங்க பா டா இம் படம் பா டா இம் படம் எத்தனை எழுத்து சொல் மூன்று எழுத்து சொல் பாங்கிறது ஓர் எழுத்து டாங்கிறது இரண்டாவது எழுத்து இம்ங்கிறது மூன்றாவது எழுத்து இந்த மூன்று எழுத்தையும் சேர்த்து படிச்சா என்ன சொல் கிடைக்கிறது படம் என்ன சொல் படம் பா டா இம் படம் என்ன சொல் படம் குழந்தைகளே இப்ப நாம எத்தனை எழுத்து சொல் எழுதிட்டு இருக்கோம் மூன்று எழுத்து சொல் எழுதிட்டு இருக்கோம் இதை இன்னொரு முறை படிக்கிற பாருங்க மா ரா இம் மரம் மா ரா இம் மரம் மா ரா இம் மரம் அடுத்த சொல் கா டா இல் கடல் கா டா இல் கடல் அடுத்த சொல் ஓ டா இன் ஓடம் ஓ டா இன் ஓடம் அடுத்த சொல் ஈசல் ஈ சா இல் ஈசல் ஈ சா இல் ஈசல் அடுத்த சொல் படம் ப ட இன் படம் ப ட இன் படம் குழந்தைகளே இந்த மூன்று எழுத்து சொற்கள் எப்படி படிக்கணும் எப்படி எழுதணும் அப்படின்னு தெரிஞ்சுட்டீங்களா இந்த மூன்று எழுத்து சொற்கள் ஐந்தினையும் இரண்டு முறை எழுதி அனுப்பணும் சரியா குழந்தைகளே மீண்டும் அடுத்த வகுப்புல சந்திக்கலாம் நன்றி